நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் கோர தாண்டவத்துக்கு இரையாகி உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்ந்து வருகிறது தொற்றால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த தயக்கம் காட்டுகின்றனர் ஆனால் இறந்தவர்களை அவரவர் மத சடங்குகளின்படி நல்லடக்கம் செய்து வருகின்றனர் பாப்புலர் பிரண்ட் என்ற அமைப்பினர் கொரோனா இரண்டாவது அலையில் இதுவரை இறந்துபோன போன தொள்ளாயிரத்தி எழுவது பேரின் உடல்களை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அடக்கம் செய்துள்ளனர் பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு பகுதிகளிலே தங்களுடைய உயிரை துச்சமாக வைத்து இந்த பணியை ஆற்றி இருக்கிறார்கள் இதுவரை சுமார் தொள்ளாயிரத்தி எழுவது சடலங்களை அது பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு இனங்களை குழுக்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் எந்த விதமான சாதி மத பாகுபாடின்றி மனிதாபிமான அடிப்படையிலே கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்து அவளுடைய மத வழிபாடு பிரகாரம் அந்த நல்ல அடக்கங்களை செயல் வீரர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் கொரோனா நோயாளிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் இந்த அமைப்பினர் சென்னை மண்ணடியில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கொரோனா மீட்பு மையத்தை அமைத்து அதன் மூலம் ஏராளமானோரை குணமாக்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ள இந்த அமைப்பினரின் தன்னலம் கருதா சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர் என்னுடைய மகளுக்கு இலவசமாக ஆக்சிஜனும் மருத்துவ வசதியும் மற்றும் சாப்பிடுவதற்கு உணவும் நன்றாக கொடுத்து நல்ல கண்ணியத்துடன் பாதுகா பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டார்கள் கொரோனா முதல் அலையின் போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தொற்று பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தனர் ஊரடங்கு காலத்தில் தவித்த ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியதோடு முதல் அலையில் மடிந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேரின் உடல்களை அடக்கம் செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றனர் பாப்புலர் தன்னார்வலர்கள் தங்களது நேரங்களை பொருட்படுத்தாமல் தங்களது உடல் ஆரோக்கியத்திலே பல குறைபால் ஏற்பட்ட போதும் கூட அதனையும் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இந்த கொரோனாவுடைய மக்கள் நல பாதுகாப்பு பணிகளை மிகுந்த வீரியமாக முன்னெடுத்தார்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் தொற்று பாதித்தவர்களை கண்டால் இரத்த சொந்த பந்தங்களே அச்சப்படும் சூழலில் தங்களது உயிரையும் துச்சமென கருதி சேவையாற்றும் இதுபோன்ற அமைப்புகளால் மனிதம் இன்னும் மரணிக்கவில்லை என்பதுதான் நிஜம் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க